தமிழால் இணைந்த உங்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சளி அப்புறம் சளினால் ஏற்படக்கூடிய இருமல் இதை எப்படி வீட்டிலிருந்து இயற்கையான முறையில் ஹாஸ்பிட்டல் போகாமல் சரி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு மனிதன் ஆனந்தமாக வாழ்வதற்கு பணமும் ஆரோக்கியமும் மிக மிக அவசியங்கிறதுனால இது இரண்டும் சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம சேனலில் வெளியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம அப்டேட் ஆகி இருக்கணுங்கிறதுனால டெக் ரிலேட்டடான ஆன்லைன் இன்ஃபர்மேட்டிவ் நியூஸும் நம்ம சேனலில் வெளியாகும். அதனால் பர்ஸ் கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு இருக்கும் அதை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சாதாரணமாக இந்த சளி இருமல்லாம் ஒரு நோயே கிடையாது. இந்த சளியை நம்ம உடம்புலேயே வச்சுருந்து வெளியே அனுப்பாமல் நம்ம உடம்புலேயே வச்சு கட்டுப்படுத்தினா அதான் நமக்கு பிரச்சனையாக வரும். அதாவது நம்ம உடம்புல உள்ள கிருமிகள் வைரஸ்கள் போன்ற கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே தருது. இந்த சளி மூலமாக தான் வெளியே வரும். இந்த சளியை நம்ம வெளியே ஏறாமல் நம்ம உடம்புக்குள்ளேயே வச்சுருந்து, அதாவது இந்த இங்கிலீஷ் மெடிசன் டேப்லெட் அந்த மாதிரிலாம் போட்டு நம்ம உடம்புலேயே கட்டுப்படுத்தி வச்சுருந்தா தான் நம்ம உடம்புக்கு கெடுதல். அதை நம்ம எந்த மாதிரி முறையில் வெளியேற்றலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சளி நம்ம உடம்புல வந்துச்சுன்னா நம்ம மூக்கிலிருந்து நீர் வடியும். அதுக்கப்புறம் தூங்கும்போது நம்ம நுரையீரலில் அதாவது சளி சத்தத்தோடு அப்படியே மூச்சு விடும்போது ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும். இதெல்லாம் அதுக்கப்புறம் இருமல் வரும். இதெல்லாம் சளி நம்ம உடம்புல இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள். இந்த சளி இருமல் அதெல்லாம் எதனால் வருதுன்னா நம்ம தண்ணீர் அடிக்கடி மாற்றி மாற்றி குடிக்கிறதுனால வரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாவது ஒவ்வாமை காரணமாகவும் இந்த மாதிரி நம்ம உடம்புல சேராமல் இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரி சளி இருமல் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் இந்த குளிர்பானங்கள் அதிகமாக சாப்பிட்றதுனால குடிக்கிறதுனாலையும் இந்த சளி பிரச்சனை நமக்கு வரும். நமக்கு இந்த சளி பிரச்சனை வந்துச்சுன்னா பெரும்பாலும் நம்மளோட நுரையீரல் தான் பாதிப்படையும். இந்த சளி நமக்கு குணமாகிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணியில் இஞ்சி, அதுக்கப்புறம் வெத்தலை, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் துளசி இலை, இது நாளையும் கொதிக்க வச்சு அரை டம்ளர் வர அளவுக்கு கொதிக்க வச்சு அதை குடிக்கலாம். அதுக்கப்புறம் பாலில் இஞ்சி, மிளகுத்தூள், அதுக்கப்புறம் பனங்கற்கண்டு, இது மூணையும் சேர்த்து நம்ம வெறும் வயிற்றில் சாப்பிட்றதுனாலையும் நம்மளோட சளியை குணப்படுத்தலாம். அதுக்கப்புறம் சாதாரணமாகவே இந்த சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் துளசி இலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை, அதுக்கப்புறம் மிளகு, அதுக்கப்புறம் முட்டைக்கோசு, தூதுவாலை, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் சாதாரணமாகவே சாப்பிட்லாம். அது வந்து உங்களுக்கு சளியை போக்கக்கூடிய ஒரு உணவு தான். இதெல்லாம் நீங்கள் இது வந்து சாதாரணமாகவே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இந்த சளி இருக்கிறதுனால தான் நமக்கு இருமல் வருது. இந்த இருமலை குணப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் சாப்பிட்லான்னு பார்க்கலாம். தேனில் எலுமிச்சை சாறை மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால நமக்கு இந்த வறட்டு இருமல் நின்றோம். ஆனால் பெரும்பாலும் இந்த இருமல் நிற்கிறதுக்கு நீங்கள் எந்த மருந்து எடுத்துக்காதீங்க. இந்த இருமல் எதனால் உங்களுக்கு வருதுன்னா உங்கள் உடம்புல சளி இருக்கிறதுனால தான் இருமல் வருது. அதனால் உங்கள் உடம்புல உள்ள சளியை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. இந்த இருமல் வந்து உங்கள் உடம்புல சளி இல்லைனாவே இந்த இருமல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அப்புறம் நீங்கள் துளசியை நீங்கள் எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அந்த துளசி உங்கள் கண்ணில் தென்பட்டுச்சுன்னா அதை பறித்து உங்கள் வாயில் போட்டு மெல்லுங்க. அதில் வந்து நல்ல சக்தி இருக்குது. எப்படின்னா துளசியில் சக்தி வாய்ந்த ஆன்டி பாக்டீரியாஸ், அதுக்கப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது. இது தொண்டில் உள்ள கரகரப்பு, அதுக்கப்புறம் வறட்டு இருமல் இதெல்லாம் சரி பண்ணிடும். அதற்கு இந்த துளசியில் கொஞ்சம் வாயில் போட்டு மின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த சளி இருமல் சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராது. நீங்கள் இதுக்காக எந்த மருந்துமே எடுக்க வேண்டாம். உங்களோட சுற்றி இருக்கிற உங்கள் கண்ணில் தென்பட்ட துளசியில் நீங்கள் பிச்சு வாயில் போட்டு சாதாரணமாக இருந்தாலே போதும். இதுக்காக நீங்கள் தனியாக எந்த மெடிசனுமே எடுக்க வேண்டாம். அவ்வளோதாங்க, இதான் இயற்கை முறையில் பண்ணக்கூடியது. நீங்கள் உங்களோட சளியை நெஞ்சுக்குள்ளே, அதாவது உங்களோட நுரையீரல் பாதிக்காத அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் நுரையீரல் பாதிச்சிச்சின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுவாசத்தில் பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் வீசிங் ட்ரபுள், அந்த மாதிரி அலர்ஜிகள் நிறையா வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உடம்பில் சளியை தங்க வைக்காதீங்க. அது எந்தெந்த முறையெல்லாம் வெளியேற்றணுமோ அந்த முறையெல்லாம் உங்கள் சளியை நீங்கள் வெளியேற்றுங்க. உங்களுக்கு சளி உள்ளே இருக்க இருக்க உங்கள் உடம்புக்கு கெடுதல் தான். நீங்கள் அதை வெளியேற்றினா தான் உங்களுக்கு ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் சளியை உங்கள் உடம்பில் இருக்காமல் என்னென்னலாம் பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணி சரி பண்ணிக்கோங்க.